குளிக்கின்ற ஒருவர் வந்து தொழுகைக்காக பின்னர் உலு செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதற்கு இரண்டு விடைகளை நாங்கள் காணலாம். முதலாவது விடையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாபத்துக்காக, அதாவது உடலுறவு கொண்டதற்கு பின்னால் குளிக்கின்ற குளிப்பை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டும் வரக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா யக்தஸல மினல் ஜனாபதி, நபி அவர்கள் வந்து ஜனாபாவிலிருந்து சிறுதொழக்கிலிருந்து குளிப்பதற்கு ஆரம்பித்தால் ஹஸ்ஸல எதைஹி, கைகளை கழுவுவார்கள் சலாத்தன் மூன்று முறை. தவல்லா உலு அஹு லிசலாத், தொழுகைக்கு எப்படி உலு செய்வார்களோ அதே போன்று அவர்கள் உலு செய்து கொள்வார்கள் என்று குளிப்புக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற செய்கை தொடர்பாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் வந்து ஜனாபத்திலிருந்து சிறுதொடக்கிலிருந்து அவர் குளிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து உலு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உலு அவருக்கு நிபந்தனையாகிவிட்டால் பின்னர் அவர் வந்து தொழுகைக்காக உலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஆரம்பத்திலே உலு செய்து விட்டார் என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, ஒருவர் சாதாரணமாக குளிக்கிறார், ஒரு உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக ஒருவர் குளிக்கிறார்னு வைத்துக் கொண்டால் இவர் தொழ வேண்டும் என்றால் மீண்டும் வந்து அவர் குளித்ததற்கு பின்னால் தொழு செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி வந்து அபூதாவுதிலும் திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு, அவர்கள் குளிப்பார்கள், நபி அவர்கள் வந்து குளிப்பார்கள், வை சல்லி ரகஅத்தைனி வ ஸலாத்தல் கதாத், அதாவது இரண்டு ரக்காத்தில் வந்து பகல் நேரத்தில் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்துகளை தொழுவார்கள். வலா அராஹு யஹ்துசு வுலுஹு, நான் காணவில்லை அவர்கள் வந்து வுலுவுக்கு, அதாவது இந்த குளிப்புக்கு பின்னால் வந்து உலுவை வந்து புதுப்பித்ததாக நாங்கள் காணவில்லை என்று சொல்கிறார்கள். வலா அராஹு யுஹ்திசு வுலு அன் பாதல் உஸ்லி, குளிப்புக்கு பின்னால் உலுவை அவர்கள் செய்தார்கள் என்று, அதை புதுப்பித்தார்கள் என்று நான் காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இமாம் அல்பானி அவர்களினால் சஹீஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த அடிப்படையில் வந்து ஒருவர் வந்து குளிக்கின்ற போது அவர் வந்து உலுவுடைய நீயத்தை வைத்துக் கொண்டு குளித்தால் அவருக்கு மீண்டும் வந்து உலு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதே போன்று வந்து ஜனாபத் சிறுசுடக்கிலே ஒருவர் குளிக்கின்ற போது ஆரம்பத்திலே அவர் உலு செய்வதால் மீண்டும் அவர் உலு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்பதைத்தான் இந்த சட்டங்களின் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது.